ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் வந்து கடைக்கு போகணும் அப்படிலாம்னு வச்சுக்கலேன், நான் அடித்து உரிச்சு விட்ருவாங்க, அந்த சுச்சுவேஷன் தான் போய்க்கிறதுக்கு. எப்போ அதை கழட்டிக்கலாம்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 21 நாள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த சி வைரஸ் பாதிப்புனால. நம்ம பசங்கள்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, வெளியே சுற்றணும் போல் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு சில பேர் சுற்றி அடி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு, நான் எப்படி டைம் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி வந்து அடுத்த நாள்லேருந்து 144 வரப்போகுது, யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நான் எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அப்பா வேலைக்கு கிளம்பிக்கிருந்தாரு. என்னப்பா உங்களுக்கு லீவ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னாரு. அவர் வேலைக்கு போய்க்கிருந்தாரு. அப்போ நம்ம குடும்பத்திலே ஒரு ஆள் வெளியே போயிட்டு வராங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி சேஃப்டியாக போகிறதுக்கு பண்ணோம். அது ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அம்மா வெளியே வேலை பார்த்துக்குந்தாங்க. இப்போ குடும்பத்திலே நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா வெளியே போயிட்டு வராங்களே அவங்களுக்குலாம் வராதான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக இருக்கணும். சப்போஸ் வந்து நம்ம வெளியே இடத்துக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. வந்து நிறையா வீட்டில் வந்து இப்போ வந்து சமைக்கிறது காய்கறி வெளியே இருந்து தான் அவங்க அம்மா அப்பாலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க இல்லைன்னு வச்சுருந்தாலே நம்ம வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எப்போ எப்படி யாரோ ஒரு ஆள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வெளியே போயிட்டு வருவாங்க, அந்த குடும்பத்துக்காக வந்து அவங்க வெளியே போய் அந்த வைரஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வேற சொசைட்டியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறது, போலீஸ் ப்ராப்ளம், அப்புறம் வந்து அங்கே கடைக்கு போனால் அங்கே கடையில் இருக்கா இல்லையானு, ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க முடியாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசியாக நம்ம தான் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதனால் இந்த 21 நாள் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்த்தேன். இதே பொறுத்தவரை இந்த 21 நாள் வந்து ஒரு கோல்டன் டேஸாக தான் தெரிஞ்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங், அதாவது நம்ம வீடு, நம்ம ரூமு, நம்மளோட திங்ஸு, அப்புறம் வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து பொருள் வந்து நம்ம நிறைய நாள் தேடிக்கிடுப்போம், அந்த பொருளெலாம் வந்து மாட்டோம். இதெல்லாம் எவ்வளோ நாள் தேடினடா, எங்கேயுமே கிடைக்கல, இப்போ வந்து மாட்டுதே அப்படின்னு. அப்போ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து வந்து ரொம்ப நல்ல ஹேபிட்டு. வீட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம், அம்மா அப்பாவோட சேர்ந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நிறைய பொருள்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது நமக்கு தேவையான பொருள் நிறைய பொருள் அங்கங்கே இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுற இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எது தேவையில்லாததெல்லாம் வெளியே எடுத்திடலாம். இது வந்து ஒரு நல்லது. இதில் வந்து ஒரு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளீனிங் வந்து எனக்கு நம்ம வந்து நம்ம ரூமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதுதான் இங்கே இருக்கணும், இங்கேருந்து இது வாங்க போகணும், இங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கணும், எக்ஸ்ட்ரா எதாவது வாங்கணும்னாலும் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீனிங் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், க்ளீனிங்காக டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உமன்ஸ் லேடிஸ்லாம் வந்து சமைப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம அம்மா சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சமைச்சு போடலாம், அப்படி பண்ணலாம். நிறைய வீட்டில் வந்து ஒய்ஃப் அவங்களும் சமைக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஒரு சில வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சமைப்பாங்க, அதாவது ஒய்ஃப் வந்து வேலைக்கு போவாங்க, நல்ல ஒரு ஜாப்ல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணலாம். இப்படி வந்து நம்ம இந்த குக்கிங் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து நம்ம சார்ஜ் எடுத்துக்கிற மாதிரி பண்ணணும் வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து நம்ம வீட்டுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறோம். சும்மாவே உள்ள படுத்து தூங்கி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குக்கிங் வந்து நீங்கள் 2 நாள் சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மூணாவது நான் என்ன சொல்ல பார்க்குறீங்களா, மூணாவது வந்து அதாவது இந்த மாடி தோட்டம்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து மாடியில் வந்து வளர்க்குறது, அதுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒன்றும் வாட்டர்லாம் தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியான தான். அதோட பற்றி பேசிக்காக நாலேஜ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மாடியிலே பண்ணலாம். நானும் ஒரு சில வீடியோலாம் மொதல் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் காய்கறி கிடைக்கும். நமக்கு அதற்கான செலவழிக்கிற நேரம் பார்த்தீங்களா, அதை செலவழிக்கும் போது ஒரு நான் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் கிடைக்கும், அதாவது கொஞ்சம் காய்கறி கிடைக்கும்போது கொஞ்சம் நமக்கு எப்படியோ ஒரு மாதிரி இதாக இருக்கும், பரவாயில்ல இப்படிலாம் பண்ணி நம்ம காய்கறிலாம் வர வச்சுருக்கோம் அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இந்த பிளான்ட்ஸு, சின்ன சின்ன செடி இதெல்லாம் வந்து மாடியில் வளர்க்குறது, இல்லை வீட்டுக்கு முன்னாடி கூட சின்னதாக ஒரு சும்மா ஒரு துளசி செடி ஏதாவது ஒன்று வளர்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அப்புறம் வந்து நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பசங்க வந்து ஒரு சில பேர் குண்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, பொண்ணுங்களும் அதே மாதிரி தான். அவங்க வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கலாம், வீட்லேயே வந்து என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றது பண்ணி கொஞ்சம் ஃபிசிக்கை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பியூட்டிஸ்,
வந்து ஒரு சில பசங்களுக்கு வந்து இன்னும் நம்ம குரோமா தெரியணும், இன்னும் குரோப்பா தெரியணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பொண்ணுங்களுக்கு ஆக்சுவலா அதே ஆசை, முழுக்க முழுக்க அதே ஆசையா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பியூட்டிக்காக வந்து என்னென்ன பண்ணலாம், என்ன மாதிரி சாப்பிடலாம், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணலாம், வீட்டில் வச்சிருக்கிறத வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், ஒரு சேஞ்சாகவும் தெரியும். ஃபிஃப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திங்க் அபவுட் ஃபியூச்சர். அதாவது இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கோம்னா ஒரு அப்பா இருந்தாருன்னா அவர் வந்து அவங்க பையனோட ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறது, நம்ம பையன் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறான், அவன்கிட்ட பேசுறது, என்ன பண்ணலான்ருக்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணுறது, அவங்களை எப்படி படிக்க வைக்கிறது, அடுத்து அதுக்கு என்ன பண்ணலாம், சேலரி கம்மியாக வருதுன்னா அதை எப்படி அடுத்து அதிகப்படுத்தலாம், இல்லை வேறு எதுவும் சைடு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற இதை பற்றின ஃபியூச்சர் திங்கிங் வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாம் சேர்ந்து திங்க் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு புது யூனிக்கான ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தெரியப்படுத்தின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது தான். இதை வந்து நீ என்னடா லீவ் விட்டாங்க எந்த நேரத்தில் வந்து படிக்க சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோவா ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ பண்ண முடியாது பசங்களை. இந்த மாதிரி டயத்தில் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஓ அவங்களுக்கே தெரியும் இது இதில் இப்போ வந்து நம்ம பையன் வீக்காக இருக்கான் அப்படின்னு. இப்போ இந்த வீக்காக இருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, அதோட பேசிக் திங்ஸ் என்ன காரணம், அதாவது நம்ம போய் புக் எடுத்து வச்சு படுறா அப்படின்லாம் படிக்க தேவையில்ல. என்ன பிரச்சனை மேக்ஸில், பிரச்சனை மேக்ஸில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது உனக்கு, ஒரு சில பேசிக் வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருப்பான் அந்த இது சொல்லலாம். இல்லை அவங்க அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து அப்பாவுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்னா பசங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது, இப்போ பசங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கேதர் பண்ணுற மாதிரி திங்ஸ்லாம் பண்ணலாம். அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறது. அதாவது எதுதானும் இல்லை, ஏதாவது ஒரு டாபிக் பற்றி உங்கள் ஃபேமிலியோட அவங்க அப்பா அவங்க அப்பா லைஃப்பில் நடந்தது, அம்மா லைஃப்பில் நடந்தது, நம்ம சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா பேசலாம். இந்த மாதிரி இருக்குது, நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா பேரண்ட்ஸ் கூட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அதாவது இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே நடக்கிறத பற்றி சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் பேசலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பேசும்போது வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் டைம் போகிறதும் தெரியாது. ஒரு சில வீட்டில் வந்து என்ன தான் வந்தாலும் அப்பா அம்மா கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி டைப்பாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நமக்கு யார் கூட பேச விருப்பம் இருக்கோ அவங்களோட பேசலாம், இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கும், யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். அது உங்களுக்கு சின்ன வயசில் இருந்துருக்கும், அடுத்து வந்து அதை அவங்க டச்சில் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டேலண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை மறுபடியும் டச்சில் கொண்டாடுறது, டிராயிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும், யாருக்குமே அந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்க டேலண்ட் வந்து அவங்க அடுத்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதில் அடுத்து ஏதாவது பண்ணலாம். சப்போஸ் அதில் கூட திடீர்னு வந்து ட்ராக் மாதிரி சக்ஸஸ்க்கு போகிற வழி இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. நைன்த்தை வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸ், மூவி பாருங்கள், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு படம் பாருங்கள். அப்புறம் வந்து கேம்ஸ், வீடியோ கேம்ஸு சரி, மொபைல் கேம்ஸ், எதாக இருந்தாலும் ஒரு மூணு மணி நேரம் தாராளமாக விளையாடுங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுபோக இப்போ இந்த வீடியோ கேம் மூவி இதெல்லாம் வந்து சிஸ்டர் ரிலேட்டடாக பார்க்குறீங்க, கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் வரும், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம்ன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. மூணு மணி நேரம் பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணுங்கள். ஏன் ஒரு மூணு மணி நேரம் பார்க்கறது என்ன ஆகுது, மூணு மணி நேரம் இந்த கேம் விளையாட விடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன இது இல்லாமல் வந்து சப்போஸ் பவர் இல்லை, கரண்ட் இல்லை, இப்போ மூவியும் பார்க்க முடியாது, ஃபோனும் பண்ண முடியாது, சார்ஜ் இல்லை அப்படின்ற டயத்தில் கேரம் விளாடுங்க, செஸ் விளாடுங்க. சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து இந்த திருடன் போலீஸ் விளாடுவாங்க, அதெல்லாம் முன்னாடி ஸ்கூல் படிக்கும் விளாண்டது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயம் போடுவாங்க, பல்லாங்குழி விளாடுவாங்க, வெட்டி கிளீனுவாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் விளாடலாம். இதெல்லாம் வந்து விளாடும்போது கொஞ்சம் பவர்லாம் டயத்தில் விளாடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், டைமும் நல்லா போகும். அடுத்து பத்தாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலலாம் பெட்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆள் தான் அதை ட்ரீட் பண்ணுவாங்க, மற்றவங்க யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க, வேணாமா வளர்க்குறான்ப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. நீங்கள் அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது அதுக்கு என்னென்ன பண்ணலாம், கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு ரேடியோ மிச்சி இந்த மாதிரி ஒரு சில எஃப்எம்லாம் வந்து காம்படிஷன் வைப்பாங்க, இந்த மாதிரி பெட்ஸுக்கு உரியது, டாக் ஓடுறது அப்படின்னு சொல்லி அதுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணலாம். நெட்டில் பார்த்தீங்கன்னாவே நிறைய கற்றுக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு.
இந்த மாதிரி பெட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுவும் கொஞ்சம் டைம் நல்லாவும் போகும், ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துங்க, உங்கள் ஃபோன் எடுத்து கான்டாக்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200-250 கான்டாக்ட் இருக்கும். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க, உங்கள் ஊரில் எல்லாம் என்ன சுச்சுவேஷன், இப்படி தான் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. ரொம்ப நாளாக இருக்கும் கண்டிப்பாக, நம்ம கான்டாக்டில் இருக்க எல்லா கான்டாக்டுமே ரெகுலராக கால் பண்ணுறதில்ல. இப்போ வந்து ரொம்ப ஒரு சீவியரஸ் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே வந்து 144 வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து பேசும்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பரவாயில்ல நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி ஒருத்தர் விசாரிக்கிறாங்க, நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு அடித்து பேசுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகும், ஏன்னா நேரில் போய் பார்த்து பேச முடியாதுல்ல இந்த டயத்தில், அதனால் ஃபோனில் பேசுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர்கிட்ட பேசுங்க, உங்கள் ஃபோல்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் கூட சண்டை போட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட அடித்து பேசுனீங்கன்னா பரவாயில்லையே என்ன எதுன்னு கேட்குறாங்களேன்னு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சாட் வரும், உங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வரும். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லிட்டேன், இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா வந்து நம்ம கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா கமெண்டில் நீங்கள் போடும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்லேயும் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இப்போ கமெண்ட்லேயும் போய் பார்ப்பாங்க, கமெண்ட்லேயும் இது ஏதாவது இது இப்போ நான் சொன்னதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நல்ல ஹேபிட் இருந்துச்சு, ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ. மண்ணுமுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், 144 ஃபாலோ பண்ணுங்கள்.